வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நாவல் ரிவ்யூ. நல்ல நூல்களை வாசிச்சு அதை நீங்களும் வாசிக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துல ஆரம்பிக்கப்பட்டதுதான் உங்க நாவல் ரிவ்யூ சேனல். மர்ம தேசம் 90s கிட்ஸோடைய ஃபேவரைட்டான சீரியல் இது. இந்திரா சவுந்தரராஜன் எழுதின கதைகளை மையமா வச்சு அவரே வசனமும் எழுதி பாலச்சந்தருடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்காக தயாரிக்கப்பட்ட சீரியல்ஸ். மொத்தம் 5 சீரியல். முதலாவது சொர்ண ரேகை, இது வந்து ஓரளவு வரவேற்பை பெற்றுச்சு. அடுத்ததா வந்த விடாது கருப்பு வந்து மர்ம தேசம்னு டாப் லெவலுக்கு கொண்டு போயிடுச்சு. சீரியல் வந்து செம்ம ஹிட். இந்த வரிசையில கடைசியா வந்ததுதான் எதுவும் நடக்கும். இது வந்து பெரிய அளவுல மக்கள் கிட்ட ரீச் ஆகலன்னு சொல்லி பாதியிலே நிப்பாட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் யூடியூப்ல ராஜ் டிவியால தொடர் வந்து முழுசா அப்லோட் பண்ணப்பட்டுச்சு. அப்போ மக்கள் நிறைய பேர் வந்து அந்த தொடரை பார்த்துட்டு விடுபட்ட பாகம் எப்படி இருக்கும் அது வந்து எங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்க ஆரம்பிச்சாங்க. சோ 2014 இந்திரா சவுந்தரராஜன் வந்து வானத்து மனிதர்கள் அப்படிங்கிற தலைப்புல இத வந்து ஒரு புத்தகமா எழுதி வெளியிட்டார். சோ நான் தொடரை முழுசா பார்த்தேன். பாதியிலே முடிஞ்சு நானும் இதே மாதிரிதான், அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துலதான் சரி இந்த புக்கை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் வந்து இந்த புக்கை முழுசா வாசித்தேன். என் மனசுல நான் தோன்றத சொல்றேன், நீங்களும் என்னைய மாதிரியே தொடர பார்த்துட்டு இந்த புக்கை வாசிக்கீங்கன்னா தயவு செய்து வாசிக்கிறாங்க, பெரிய ஒரு ஏமாற்றம் தான் மிஞ்சும். ஏன்னா தொடர் வந்து அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். புக் வந்து தொடர் கொடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட இந்த புக் வந்து ஏன் கொடுக்கல அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். அதே மாதிரி ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் ரொம்ப அருமையா இருக்கும். அதுல வரக்கூடிய அந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் வந்து கொஞ்சம் ஒரு வில்லத்தனமான ஒரு கேரக்டரா இருப்பாரு. இதே இந்த புக்ல அவர் ரொம்ப நல்லவரா காட்டியிருப்பாங்க. சோ ரொம்ப இடங்கள்ல முரண்படும், ஒரு ஏமாற்றத்தை வந்து நமக்கு வந்து கொடுக்கும். சரி, இப்போ அந்த கதை நடக்கக்கூடிய அந்த இடங்கள் அது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்கலாம். தாண்டு மாலைய குடி, இதுதான் வந்து அந்த கதை நடக்கக்கூடிய அந்த காடு. இது வந்து உலகத்திலே ஒரு விசித்திரமான ஒரு காடு. சிவன், விஷ்ணு, பிரம்மா மூணு பேருமே சேர்ந்து உருவாக்கின தானுமாலய மரம் வந்து இந்த காட்டுல இருக்கு. இந்த காட்டுல வசிக்கக்கூடிய ஒரு பழங்குடி மக்கள் தான் ஆயல்குடி மக்கள். இவங்களுக்கு வந்து காசு, பணம், அப்புறம் தங்கம் எது மேலையுமே நாட்டம் இல்லாதவங்க. இவங்க ஆதி காலத்துல இருந்தே இந்த தானுமாலய மரத்தை மஞ்சள் குங்குமம் இட்டு இதை சுத்தி வந்தா பிள்ளை வரம் கிடைக்கும்னு வணங்கி இந்த மரத்துல இருந்து விழுற இலைய பொக்கிஷமா பாதுகாத்தாங்க. இந்த மரத்தோடைய நிழலை கூட இவங்க வந்து மிதிக்க பயப்படுவாங்க. இவங்க வந்து பல சாமிகளை கும்பிட்டாலும் அகோர சாமி அப்படின்னு இவங்களுக்கு வந்து ஒரு சாமி அப்பப்ப கண்ணுல தென்படுவார். முகமெல்லாம் முடியா அகோரமா தோல்ல ஒரு பிணத்தை தூக்கிட்டு காட்ட வலம் வருவார். எதேச்சையா தான் யார் கண்ணிலேயாச்சும் தென்படுவார். இந்த காட்டுல இருக்கக்கூடிய இன்னொரு பேர் அதிசயம் வந்து கற்பக மரம். இதை வந்து இந்திரனுடைய மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. கற்பக மரம் வந்து ஒரே இடத்துல நிக்காம நகர்ந்துகிட்டே இருக்கும். யாராச்சும் அப்படி யார் கண்ணிலேயாச்சும் பட்டு அவங்க அந்த கற்பக மரத்துக்கிட்ட போய் எது கேட்டாலும் அது கொடுக்கக்கூடிய சக்தி அந்த மரத்துக்கு உண்டு. இன்னொரு பெரிய மர்மம் வானத்து மனுஷங்க. மொத்தமா 18 பேர். இவங்களை வானத்துல இருந்து வந்தவங்கன்னு நம்புறாங்க ஆயல்குடி மக்கள். சோ ஃபர்ஸ்ட் வந்து தொடர ரத்ன சுருக்கமா வந்து பாத்திரலாம். இந்த மர்மமான காட்டுக்கு வர்றாரு டியோபோவா சிவகுமார், கூடவே அவருடைய டாக்குமெண்டரி பிலிம் மேக்கரான தம்பி நட்டி, அவருடைய பேர் வந்து நடராஜ். வர்றப்பவே வானத்து மனுஷங்க ரெண்டு பேர் ஆத்தங்கரையோரமா ஒரு ரொம்ப கோட் சூட் எல்லாம் போட்டு செஸ் விளையாடுறத பாக்குறாரு. வண்டியை நிப்பாட்டிட்டு அவங்க யாரு அப்படின்னு சொல்லி திரும்பி வந்து பார்த்தா ஆளை காணும். சோ ஃபாரஸ்ட் ஆபீஸ்க்கு போறாங்க. டிரான்ஸ்பர் ஆகி போகிறாரு பழைய டியோபோவான காளிமுத்து. அவர் வந்து போகும்போது இந்த காடு ரொம்ப மர்மமானது அப்படின்னு சொல்லி அப்படி போறாரு. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவங்கள் நடக்குது. ஆயக்குடி மக்களுடைய தலைவரான கண் தெரியாத மூப்பருக்கு வானத்து மனுஷங்க கற்பக மரத்துக்கிட்ட கூட்டிட்டு போய் கண் பார்வை கிடைக்க வைக்கிறாங்க. அதை ஒளிஞ்சு நின்னு பாக்குறான் வளையற்காரனான நாடிமுத்து. சோ அவனை ஜோசியம் சொல்லி பொழைச்சிக்கன்னு சொல்லி ஏடு வந்து கொடுக்குறாங்க வானத்து மனுஷங்க. சிவகுமார் வந்து ஒரு வில்லன் டைப், அதாவது வந்து யாரையுமே மதிக்க மாட்டாரு. இந்த கற்பக மரம், வானத்து மனுஷங்க எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லி அவர் வந்து மனசுக்குள்ள நம்புறாரு. அவருடைய மனைவியான வள்ளியம்மை குழந்தை இல்ல, அவங்க வந்து இந்த தானுமாலய மரத்தை சுத்தி வந்தா நமக்கு வந்து குழந்தை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில இருக்காங்க. இந்த நடராஜ் இருக்காருல்ல, இவர் வந்து வானத்து மனுஷங்களை தேடி காட்டுக்குள்ள போறப்ப அகோரனால தாக்கப்படுறாரு. அன்னைக்கு ராத்திரி நட்டியும் வள்ளியும் வீட்டுல இருந்தப்ப அந்த வானத்து மனுஷங்க யார தேடி போனாங்களோ அவங்களே நேரா வீட்டுக்கு வர்றாங்க.
நட்டி வந்து அவங்க கிட்ட எனக்கு அந்த கற்பக மரத்தை காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. சரி அப்ப சொல்றாங்க, சரி நாங்க நாளைக்கு நீங்க மூணு பேரும் அந்த அருவிக்கரையோரமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. அடுத்த நாள் மூணு பேருமே போறாங்க. வானத்து மனுஷன் வந்து இவங்களை கற்பக மரத்துக்கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அப்பதான் வள்ளியம்மை கண்ணுக்கு மரம் தெரிஞ்சு அது பக்கத்துல போய் ரொம்ப சந்தோஷமா ஓடி ஆடுறா. நட்டி வந்து எல்லாத்தையுமே கேமராவில் ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அவர் சிவகுமார் கிட்ட, சிவா உன் கண்ணுக்கு கற்பக மரம் தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. சிவா சொல்றாரு, தெரியுது, மரம் இல்லை ஒரு கட்டில், அதுல வள்ளி நடனம் ஆடுறா, பக்கத்திலேயே ஒரு பாடை. இதோட சீன் முடியுது. அடுத்த நாள் காலையில அவங்கள ரத்த கரை படிஞ்ச ட்ரெஸ் தான் கிடைக்குது. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் நடக்குது, எந்த துப்புமே வந்து தொடங்கல. இப்போ புது டிஓபோவா இன்னொருத்தர் வர்றாரு. அவர் வந்து ரொம்ப இறை பக்தி மிக்கவரு. அவரு இந்த மலையோடைய புனிதத்தை நல்லா தெரிஞ்சிருக்கிறவர். அந்த ஆயக்குடி ஜனங்களை ரொம்ப மரியாதையா நடத்துறாரு. சித்தர்கள் வாழ்ந்த இடத்தை தேடி அலைகிறாரு. அப்போ நிறைய மர்மமான சம்பவங்கள் நடக்குது. அப்பதான் அவருக்கு புரிந்துட்டுது, இந்த வானத்து மனுஷங்க தான் சித்தர்களோ அப்படின்னு சொல்லி. இதோட இந்த தொடர் வந்து நிறுத்தப்பட்டிருக்கு. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுங்க அந்த தொடரை வந்து நான் வந்து பார்க்கும்போது. சரி இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே, புக்கை வாசிச்சா அடுத்து என்ன நடந்துச்சுன்னு தெரியலான்னு பார்த்தா, சிவகுமார் காட்டுக்கு வர்றாரு. இந்த புக்குல இவரை ரொம்ப நல்லவரா காட்டியிருப்பாங்க. கூடவே வள்ளியம்மையும் வர்றாங்க. ஆயக்குடி மக்களை ரொம்ப மதிப்பா ட்ரீட் பண்றாங்க. தானுமாலைய மரத்தை வள்ளியம்ம சுத்தி வர்றாங்க. அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு டாக்குமெண்ட்ரி பிலிம் மேக்கரான நட்டி வர்றாரு. மர்ம சம்பவங்கள், கண்ணாமூச்சி ஆட்டங்கள் நடக்குது. இப்போ ஒரு செமையான ட்விஸ்டா, டிரான்ஸ்பர் ஆகி போன டிஎஃப்ஓ காளிமுத்து இறந்து போய் அவருடைய உடல் புதைக்கப்பட்டு கிடக்கிறாரு. யாரு புதைச்சா, எப்படி இறந்தாரு, ஒண்ணுமே தெரியல. செமையான பரபரப்பா இருக்கும் அந்த இடங்கள். அப்போ போஸ்ட்மார்ட்டம்க்கு அவருடைய உடல் கிடந்த இடத்தை தோணுனப்ப உடலை காணும். சரி நாம வந்து நினைச்சிட்டு இருந்தோம், நான் வந்து நினைச்சேன் இதுல இருந்து கதை செமையா சூழ் பிடிக்க போகுதுன்னு பார்த்தா, கதை மர்மங்கள்ல இருந்து விஞ்ஞானத்தை நோக்கி போயிருது. அந்த காட்டுல தங்க சுரங்கம் இருப்பதை தெரிஞ்சு அதை கைப்பற்ற பல போராட்டங்கள் நடக்குது. அந்த கெட்ட நிகழ்வுல இருந்து வானத்து மனுஷங்க காப்பாத்துறாங்க. ஆனா அவங்களும் 30 வருஷத்துக்கு முன்னாடி 18 விஞ்ஞானிகள் வந்து போன ஒரு விமானம் அந்த காட்டுல விழுந்து மக்கள் எல்லாமே என்ன நினைச்சாங்க, அந்த 18 விஞ்ஞானிகளும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க தான் வானத்து மனுஷங்களா அங்க வந்து சுத்திக்கிட்டு இருந்தாங்க. சோ இப்போ இந்த தங்க சுரங்கத்தை தேடி நிறைய பேர் வந்து வர்றாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி மதிக்கட்ட வனம் அப்படின்னு சொல்லி, அதாவது அந்த காட்டுக்குள்ள போனாலே மெண்டல் நிலைமைக்கு போயிடும். சோ அந்த மதிக்கட்ட வனத்தை போகாம வேற ஒரு வழியோடையும் நம்ம வந்து அந்த தங்க சுரங்கத்தை போகலாம். சோ அத தெரிஞ்ச ஒரே ஒரு ஆளு காளிமுத்து தான். சோ இப்படி அவருக்கு அந்த வழிகளை தெரிஞ்சதுனாலதான் வேற ஒரு கும்பல் வந்து அவரை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி, இப்போ எல்லாருடைய நோக்கமும் அந்த தங்க சுரங்கத்தை கைப்பற்றுவதை நோக்கி தான் இருக்கு. கடைசியா வந்து இயற்கை வந்து அதனுடைய வேலையை காட்டி காட்டையே ஒரு சூறாவளியால புரட்டி போடுது. சரி அந்த கற்பக மரத்துக்கு என்னாச்சு, எல்லாமே கற்பனையா, அகோரசாமி அவர் வந்து சாமி இல்லையா, வெறும் மனுஷனா, இப்படி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா முடியும்னு நம்பின விஷயங்களை கிளைமேக்ஸ்ல ரொம்பவே சொதப்பிடிச்சுங்க. இதை நான் வந்து ஃப்ரீ PDF-ஆ லிங்கா தான் டவுன்லோட் பண்ணி வாசிச்சேன். அந்த லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க தொடரை பார்த்துட்டு இதை வாசிக்கீங்க அப்படின்னா தயவு செய்து வேண்டாம். முதல் முறையா வாசிக்கிறீங்க அப்படின்னா இந்த PDF-ஐ தயவு செய்து வாசித்து பாருங்க. உங்களுக்கு ஓரளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நன்றி. அடுத்த வீடியோல வேற ஒரு நல்ல ஒரு புக்கோடைய ரிவ்யூவோட உங்களை வந்து சந்திக்கிறேன்.